இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 or visit purplenot.com. வெற்றி நடை போடுகிறது டே நைட். கெட்டவன் பட இயக்குனரின் புதிய படைப்பு. எழுத்து இயக்கம் என் கே கண்டி, தயாரிப்பு ஆதர்ஷ், ஃபினி மாத்யூ, விபின் தாமஸ். அதில் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷம். மற்ற இசை வெளியீட்டு விழாவை விட இது எனக்கு ரொம்ப பிரத்யேகமான இசை வெளியீட்டு விழா. அதில் முதல் நன்றி வந்து லியோனி அண்ணனுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய ட்ராவல் ஒரு அன்னோட பண்ணியிருக்கேன், நிறைய ஊர், நிறைய ஃபாரின் ஷோஸ் பண்ணியிருக்கேன். சர்ப்ரைஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். பட் நம்ம மாமாட்ட எப்படி சர்ப்ரைஸ்லாம் வைக்கிறது, அதனால் அந்த மாதிரி மாமா 3 மணிக்கு ஃபங்க்ஷன் வரேன்னு சொல்லிட்டாரு. 7:30 மணிக்கு அவருக்கு ட்ரெயின். அப்புறம் உடனே இவர் டக்குன்னு 7 மணி ஃபங்க்ஷன்ட்டாரு. திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா கூப்பிட்டாங்க, இல்லைப்பா 7:30 மணி ட்ரெயின்ப்பா என்ன ஆகுது. சரி ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஃபோன் பண்ணி வேணால் விஷ் பண்ணியிருக்கேன்னு. திரும்ப ஒரு 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து போஸ் வெங்கட்டுடைய இந்த நிகழ்வை நாம் எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் ட்ரெயினை கேன்சல் பண்ணுறேன், நான் காரில் கூட போய்க்கிறேன், கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிக்கு வருவேன், சர்ப்ரைஸாக வச்சுரு அப்படின்னு சொன்னார். முதல்ல அதுக்கு வந்து அண்ணன் லியோனனுக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா திரைத்துறையை சார்ந்த எல்லா கலைஞர்களுக்கும், விக்ரமன் சார், விக்ரமன் சார்கிட்ட வந்து நான் சென்னை காதல் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பரத் டார்லிங் என்னை முத முத ஒரு சிங்கராக அவதரித்த அந்த மகான் ஹரிசாய், அவருக்கு வந்து ஒரு பெரிய நல்ல கைத்தட்டிடலாம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ நாளாக ரோபோ சங்கர் இருந்த ஒரு ஆள் இனிமேல் சிங்கர் சங்கராக மாற்றிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த குடுப்பனை வந்து அவருக்கு தான், அதுவும் அது ஸ்க்ரீன்லேயே நான் போட சொல்லிட்டேன், இந்த பாடலை அடம்பிடித்து பாடியவர் ரோபோ சங்கர்னு போடுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால் அப்படி தான் வரும். அதுக்கு வந்து இசையமைப்பாளருக்கு பெரிய நன்றி. அப்புறம் மாமா போஸ் வெங்கட், அவர் ஃபேமிலிக்கு என் ஃபேமிலிக்கு என்ன வந்து ரிலேஷன்ஷிப், என்ன ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அவர் வந்து முதல்ல ஊரில் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து சென்னைக்கு வரும்போது ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு தான் அவருக்கு ஆசை. பட் டைரக்டர் ஆக முடியாமல் நடிகராகி அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி இந்த ஒரு 18 வருஷம் வந்து ட்ராவலிங்கில் பயங்கர ஸ்ட்ரகிள், அதை தாண்டி தன்னுடைய என்ன தொழில், நம்ம முத முத என்ன வேலை பார்த்தோம், ஒரு ஆட்டோ டிரைவருடைய கஷ்ட நஷ்டம் என்ன, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அதை மையப்படுத்தி தான் முதல் படம் பண்ணணும்னு சொல்லி அதே படத்தை பண்ணியிருக்காருன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஸோ அவருடைய முதல் படம் கண்டிப்பாக இது மிகப்பெரிய வெற்றி. என் வீட்டில் எந்த டிசிஷன் எடுத்தாலுமே அவரை கேட்காம, அவங்க வீட்டில் கேட்காம எடுக்கவே மாட்டாங்க. நான் முத முத வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். உடனே என் வீட்டில் 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு எங்கம்மா இருக்க, பின்னாடி தான் இருக்கு, என் பயந்துட்டேன். பைக்கா, என்னத்துக்கு ஆட்டோவில் போக வேண்டியதான, ப்ரோக்ராம் கொண்டு வந்து பைக் என்ன. உடனே அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃபோன் அவங்க அண்ணனு தான், அண்ணா அவர் பைக் வேணும்னு கேட்குறாருன்னா என்னென்ன பண்ணுறது, இல்லைம்மா வாங்கி கொடு, வாங்கினான்னா கண்டிப்பாக அந்த பைக்கு மூலயமா அவன் 500 ரூபா சம்பளம் வாங்குறான்னா 800 ரூபா சம்பளம் வாங்குவான், அந்த காசு அவனுக்கு வந்து அந்த டியூ கட்டிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், உடனே அங்கே ஃபோனு பைக் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து, இல்லைம்மா நம்ம ஒரு 500 ரூபா வாடகைக்கு இருக்கோமே, ஒரு 4000 ரூபா வாடகைக்கு வீடு வருது அங்கே போகலாம், 4000 ரூபா மாதம் வாடகைக்கு எடுத்தோம் என்ன. உடனே ஃபோன், ஏங்க என்னென்ன இப்படி 4000 ரூபா வாடகைன்னா மாதம் 4000 ரூபா வண்டிக்கு டியூ என்னென்ன கட்டுறதுக்கு, வீடு இந்த வீடை விட்டு அடுத்த வீடு போடணும், அதுக்கடுத்து பெரிய வீடு வாங்க போகிறேன்னு அர்த்தம், தைரியமாக போ. போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆசை, எல்லாருமே காரில் போகிறாங்களே, நம்மளும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன டபரா கார்லாவது போயிடுவோம், ஒரு 4வது 5வது யூஸ் பண்ண காராக கூட இருக்கட்டும், பட்டு காரில் போகணும்னு ஆசை. குதிச்சுட்டா யோசிச்சு பாருங்க, பழைய வீடு அது, இப்போ குதிச்ச குதிக்கு 2000 இருக்கும். அப்படி உடனே ஃபோன், கார் வாங்கணுன்றார், இல்லை இல்லை கார் வாங்கினானா அவன் போய் இறங்கும் போது அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குமா, போவான் கண்டிப்பாக, அது அவனுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி தான் முதல் கார், இப்போ அதுக்கப்புறம் வாங்கினது, அப்புறம் சொந்த வீடு வாங்கினது, அப்புறம் 2வது கார் வாங்கினது, இப்போ கார் வாங்கின வரைக்கும் எல்லாமே அவருடைய டிசிஷன் இல்லாமல் எங்கள் வீட்டில் எதுவுமே சாங்ஷன் ஆகிறது, கையெழுத்து மட்டும்தான் நான் போடுறது, மற்றபடி வந்து எல்லா டிசிஷனும் அவருக்கு தான். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப குடும்பத்தில் நம்ம முக்கியமான ஒருவர் அன்பு மாமா போஸ் வெங்கட். அவருடைய முதல் படம், முதல் இயக்கத்தில் வரக்கூடிய படம், இது மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி கடவுளை ப்ரே பண்ணிக்குவோம். தேங்க்யூ மாமா, ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ, பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எப்படி ஒரு
சின்ன திரையிலேருந்து வந்து பெரிய திரைக்கு வந்து ஒரு நல்ல நடிகராக தன்னை நிரூபித்தவர் போசுங்கள். அதே மாதிரி நிச்சயமாக நடிகராக இன்றைக்கி இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்காரு, இதுலேயும் பெருசாக ஜெயிப்பார். நான் வந்து இப்போ சமீபகாலமாக ஒரு வருஷமாக நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் எதுவும் ஃபங்க்ஷனுக்கே போகிறதில்லை பொதுவாக. ஆனால் நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நிறைய விழாக்களுக்கு போயிருக்கேன். இவ்வளோ நகைச்சுவையோடு இருந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். எல்லாருமே நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட அழகாக பேசி ரொம்ப கலக்க வச்சாங்க, அதற்கு அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக லியோனி சாருக்கு, ரோபோசங்கருக்கு, சமுத்திரக்கனி அங்கேருந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தார் ஃபுல்லாக, அவருக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் எந்த ஜானரில் இருக்குன்னு எனக்கு தெரியல, நிச்சயமாக ஏன்னா ட்ரெய்லர் சாங் பார்க்கல, நிச்சயமாக ஒரு தரமான படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா போசங்கட் வந்து நான் தூரத்துலேருந்து பார்த்தாலும் கூட ஒரு நல்ல நடிகர், நிச்சயமாக ஒரு நல்ல படைப்பை கொடுப்பார். எம்ஜிஆர் அப்படி தான், நல்ல நடிகராக இருந்து தான் எம்ஜிஆர் நல்ல நல்ல படங்கள் டைரக்ட் பண்ணார். அவர் நாடோடி மன்னன் ஆகட்டும், உலகம் சுற்றும் பாலிமானாகட்டும், அந்த மாதிரி இவரும் ஒரு நல்ல படம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். முன் நண்பர் இவர் முருகதாஸ்ன்ற நண்பர் ஒரு கருத்து சொன்னார், அது நான் 100% அதை வரவேற்கிறேன். அன்புமணி அவர்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் சிறு படங்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருந்தார், அது ரொம்ப பாராட்டக்கூடியது, வரவேற்கக்கூடியது. திரைத்துறையின் சார்பாக குறிப்பாக வந்து சிறு பட இயக்குனர் அப்படின்ற முறையில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இப்போ சமீப காலமாக சின்ன படங்கள் தான் பெரிய வெற்றி பெற்றிருக்கு, அறமாகட்டும், அருவி படமாகட்டும், இப்படி எத்தனையோ எண்ணற்ற படம், மாநகரமாகட்டும், இப்படி எத்தனையோ எண்ணற்ற படங்கள், சின்ன படங்களுடைய சக்ஸஸ்னுடைய அந்த ரேஞ்ச் வந்து யாருக்கும் பெருசாக தெரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபாயில் எடுத்த படம் வந்து ஒரு 5 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது, அந்த வெற்றி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் 100 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்த படங்கள் பெரும்பாலும் தோல்வி அடையுது, அப்படி இல்லைன்னா அது 102 கோடி ரூபா இல்லை 103 கோடி ரூபா தான் கலெக்ட் பண்ணுது. ஸோ அந்த அதனுடைய வெற்றி அதனுடைய கலெக்ஷனை விட சின்ன படங்கள் பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணுது. ஆனால் அது யாரும் சின்ன படங்களை என்கரேஜ் பண்ண மாட்டேன்றாங்க, என்ன காரணம்னே தெரியல. இந்த நிலைமை மாறணும், சின்ன படங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் தரமான படைப்புகளை உருவாக்க முடியும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும், என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். பரத் சார் சொன்ன மாதிரி இந்த படம் வியாபாரமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தோம், பட் ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருந்தது. இது வியாபாரப்படுத்துறதுக்கான சரியான ஆட்கள், அதாவது ரிலீஸ் பண்ணுறது நீங்கள் படம் காட்டுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சின்ன படத்தை நாங்கள் நிறைய பேருக்கு போட்டி காட்டல, மொத்தமே 4 பேருக்கு தான் போட்டு காமிச்சோம். அதில் 2 பேர் நண்பர்கள், 2 பேர் பிஸ்னஸ், அதில் ஒருத்தவங்க வந்து சண்முகமூர்த்தி சார் வந்து படம் பார்த்தாரு. அவர் வந்து படம் பார்த்ததே வந்து ஒரு கதையாக இருந்தது எனக்கு. அந்த டோட்டல் ஸ்டுடியோவே பரபரன்னு இருந்தது. அவர் வேகமாக வருவார், படம் பார்ப்பார், நல்லா இல்லைன்னா 15 போயிடுவார், இன்டர்வெல பண்ணி எதோ சொல்லி குழப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அவர் ஒரு மாதிரி பரபரன்னு நானும் என்ன பரபரன் ஆக்கி விட்டாங்க. அவர் வந்து படம் பார்த்தாரு, அவர் இன்டர்வெலுக்கு எந்திரிச்சு போயிடுவார்னு 3 தடவை சொல்லிட்டார் படம் ஓடும்போதே ஒருத்தர். ஆனால் ஐயோ ஒரு இன்டர்வெலுக்கு வெளியில் வந்துடுவாருன்னு பார்த்துட்டு வந்து அவர் வரல. அப்புறம் படம் பார்த்துட்டு இறங்கினார், அதே மாதிரி பரபர பரபரன்னு போனாங்க. சார் கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிடுவார் அப்படின்னாங்க. அவர் கார் எடுத்துகிட்டு போகல, நின்று எனக்கிட்ட 1 மணி நேரம் பேசினார். காலை ஆஃபீஸ் வாங்கினார், நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னார். ஸோ ரிலீஸாக நான் பயப்படாமல் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் என்னுடைய 35 வருஷ சினிமா அனுபவத்தில் நான் பார்த்த இன்னொரு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறையா நேரங்களில் வந்து அழணும்னு தோணும்போது நான் வாய்விட்டு அழுத ஒரு தருணம் அது. ஏன்னா 35 வருஷத்தில் நான் பார்த்த 2 படங்களில் ஒரு படம்னு சொல்லி சொன்னார். அந்த முதல் படம் என்னன்னு எனக்கிட்ட சொல்லலை, என் படத்தை சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்துடாதீங்க, அது அவருக்கு பிடிச்ச படம், நிறைய பேருக்கு பிடிக்காமல் கூட போகலாம், பட் நான் அந்த இதில் சொல்லலை. அதனால் அந்த வியாபார பயத்துலேருந்து நான் கொஞ்சம் விலகிட்டேன். ஏன்னா நல்ல தியேட்டர்ஸ் எடுத்திருக்காங்க, 4 shows 3 shows அந்த மாதிரி நல்ல பேக்டாக தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பயங்கர சந்தோஷம். இந்த நேரத்தில் சண்முகமூர்த்தி சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே ஆஃபீஸில் இதுக்கு முருகனையாக இருக்கக்கூடிய திரு ராஜா அவர்களுக்கும், ஆறுமுக மன்னன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம், நல்ல நண்பர், என்ன சமைச்சாலும் என் டோரை தட்டி வாங்க சாப்பிடுவோம்னு சொல்லுவார், உணவுக்கு வந்து சாப்பிடுவோம், எந்த விகல்பமும் இல்லை. நடிகர்களுக்கான தனி அடையாளம், எல்லா மொழிகள்லையும் கலக்கிக்கிட்டு இருக்காரு. இது இப்படி தான் சொல்லணும், நான் வந்து அவரை கூப்பிட்டு பேசும்போது ஒரு நாளில் கூப்பிட்றேன், என்ன 2 நாளில் டிசைட் பண்ணது இந்த ஸ்டேஜை அழகுபடுத்தணும். ஆனால் விக்ரமன் சார் கூப்பிட்டதும் அதே மாதிரி தான் கூப்பிட்டேன். லைக் கனி வந்து மச்சான், அது நான் இன்னும் 2 மணி நேரம் உட்காந்தாலும் கோச்சுக்க மாட்டார். பட் சார்கிட்ட நான் போய் சொன்னோன்னு எதுவுமே சொல்லலை. என்னைக்கு இங்கேயா, எங்கே ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இங்கே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணுமே, அப்போ லேட்டாக வருவேன் அப்படின்னாங்க. சார் வந்து நின்றுட்டு போனீங்கன்னா எனக்கு இந்த மொத்த ஆடியோ ரிலீஸ் மட்டும் இல்லை சார், நான் ஒரு படம் எடுத்ததுக்கான பெரிய மீனிங் கிடைக்கும் சார்னு சொன்னேன். அதுக்காக வந்திருக்கீங்க, நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில சார்.
நீங்கள் என்னை பற்றி ரெண்டு வார்த்தை பேசினாலோ இந்த படத்தை ரெண்டு வார்த்தை பேசினாலோ ஒரு தியேட்டரில் குறைந்தபட்சம் 25 பேர் ஒரு ஷோக்கு உட்காருவாங்கன்னா நான் எவ்வளோ பேர் கொடுத்து வச்சேன் நீங்களே பார்த்துக்கங்க. திரு மக்கள் செல்வன் அவர்களை மேடை கிழக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கன்னிமாடம் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இந்த மாலை பொழுது ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த கதையை வந்து போஸ் வெங்கட் சார் சொல்லும்போது நான் வியந்தேன். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லி அவர் அவர் வந்து கதை சொல்லும்போதே நமக்கு வந்து படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அவர் கோபப்படுற சீன் சொன்னார்னா நமக்கு கோபம் வரும், அவர் அழுகிற சீன் சொன்னால் நம்ம கண்களில் ஈரம் கசியும். இவ்வளவு அழகாக கதையை சொல்ல முடியுமா என்று நான் வியந்து, அவ்வளவு அற்புதமாக கதை சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லி போஸ் வெங்கட் அவர்கள். அது அதான் அவர் வந்து கதை சொல்லிட்ட பிறகு மைம் கோபி இங்கே சொன்னார் இல்லைங்களா, நான் ஒரே ஒரு சீன் தான், ஒரே ஒரு காட்சி தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இருக்கீங்களா, அந்த காட்சியை யார் பண்ண போகிறாங்கன்னு நான் 2-3 முறை அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான காட்சி அது, அவ்வளோ ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு காட்சி அது. அதே போல் சகோதரி திருமதி ரோபோ சங்கர் அவர்கள் அவங்கள பற்றி சொல்லும்போது ஒரு முரட்டுத்தனமான ஒரு கேரக்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தார். ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது அன்பை வாரி வாரி வழங்குகிற ஒரு அற்புதமான கேரக்டர் அவங்க. அந்த முரட்டுத்தனமான பேச்சுக்குள்ளார, அந்த நடவடிக்கைக்குள்ளார ஒரு ஆழமான அன்பு இருக்கும் இல்லைங்களா, அப்படி அப்பட்ட ஒரு அற்புதமான கேரக்டர். அதே போல் சுப்ரமணி அவர்கள் ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு 2வது முறை படம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் கதை சொல்லும் போதே ஒரு முறை நான் வந்து அந்த படத்தை பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அவ்வளோ அற்புதமான ஒரு கதையோட, ஒரு யதார்த்தமான கதையோட அவர் வந்து இயக்குனராக களம் இறங்கி இருக்கிறார். நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் சந்திப்பார். நடிகர் என்பதை தாண்டி ஒரு இயக்குனராக ஒரு பெரிய முத்திரையை இந்த படத்தின் மூலமாக பதிப்பார் என்று நான் நம்புகிறேன். அதே போல் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தம்பி ஹரி சாய் மிக அற்புதமான இசையை கொடுத்துருக்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு புதியவர் மாதிரியே தெரியல, ரொம்ப அழகான ஒரு இசையை கொடுத்துருக்கிறார். அதே போல் இந்த படத்துக்கு பாடல் எழுதுனது எனக்கு ரொம்ப சுகமான ஒரு அனுபவம். இந்த படத்தில் நான் பாடல் எழுதுவதற்கு நண்பர் குமார் ரொம்ப முக்கியமான காரணம். அவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இனிய தருணத்திலே சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஃபஸ்ட் டைம் இந்த சந்தோஷமான தருணத்தில் சில பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் ப்ரொடியூசர் அசீர் சார் அவருக்கு ஒரு பெரிய நன்றி, ஏன்னா என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கு. ஸோ ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு தான். அப்புறம் எங்கள் டைரக்டர் சார் போஸ் வெங்கட் சார் அவருக்கு ஒரு பெரிய நன்றி. ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொல்லும்போது என் மைண்டில் ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம் என்னென்னா என்னால் முடியுமான்றது மட்டும்தான். ஸோ அந்த தருணத்தில் அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம், உன்னால் முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி, ஏன்னா அவங்கவுங்க கூட வர காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தட். அப்புறம் இனியன் அவருக்கு ஒரு பெரிய நன்றி, ஏன்னா என்னை ரொம்ப நல்லா காமிச்சிருக்கார் இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ. இந்த கன்னிமாடம் டீமுக்கே ஒரு பெரிய தேங்க் பண்ணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீமில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்திருக்க எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள், ஆல் தி செலிப்ரிட்டிஸ், கன்னிமாடம் டீம் அண்ட் ஆல் ஆடியன்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப இமோஷனல் ஆகிறேன், பட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், நான் அழ மாட்டேன். பட் ஓகே, இல்லை நான் வந்து சார், எனக்கு நான் இன்னைக்கு இந்த இப்படி நிற்கிறேன்னா எங்கள் போசான மட்டும் தான் காரணம். இந்த ஏன் இந்த கன்னிமாடம் எத்தனை பேருமோ சொல்ற உண்மை எல்லாருமே டச் பண்ணி சொல்லுங்க, இட்ஸ் ஒன்லி போஸ் வெங்கட் சார், யாரும் டினை பண்ண முடியாது. நான் இந்த நேரத்தில் நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வேண்டிக்கிறேன். ப்ளீஸ் அலோ மீ. ஸோ கண்ட்ரோல் பண்ணாலும் முடியல, ஐம் சாரி. ஓகே, ஸோ இந்த கதை வந்து போஸ்டர் எனக்கு வந்து ஒரு 9 இயர்ஸாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கதை கேட்டிருக்கேன், இந்த படம் ஜெயிக்கணும், இந்த படம் ப்ளீஸ் எல்லாரும் போய் பார்க்கணும் அப்படின்னா அதோட அதில் சொல்லுவாங்க, எவ்ரி பிளட் வந்து அவரோட சீன், எவ்ரி பிளட் அவரோட டைலாக்.
ஸோ ப்ளீஸ் அவரோட ஹார்ட் எஃபர்ட்டை ப்ளீஸ் மக்கள்கிட்ட போய் சேருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UVADS, அதாவது UVADS@yahoo.co.in. கனடாவில் 6 மாதங்களில் குடியுரிமை பெறவும் சிறந்த கல்லூரிகளில் மேல் படிப்பு படிக்கவும் அணுகுங்கள் கேன் நெக்ஸ்ட் இமிகிரேஷன். இது தமிழர்களுக்காக தமிழர்களால் நடத்தப்படும் நம்பகமான நிறுவனம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் www.canext.ca.